Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசன்ல ஐடியல் গ্যাস ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இது வந்து நமக்கு இந்த லெசன்ல லாஸ்ட் டாபிக். சரியா? சோ ஐடியல் গ্যাস ஈக்குவேஷன்னா ஐடியல் গ্যাসனா என்ன நம்ம ஆல்ரெடி प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். சோ ஐடியல் গ্যাসனா என்னன்னு பார்த்தோம். சோ தேர் இஸ் நோ இன்டராக்ஷன்ஸ் बिटवीन தி மாலிக்யூல்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்வோம்? ஐடியல் গ্যাস அப்படினு சொல்வோம். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இட் ஒபேஸ் பாய்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லாஸ். ஓகேவா? சோ ஐடியல் গ্যাস வந்து இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து ஒபே பண்ணும் அப்படினு பார்த்தோம். ஓகே? சோ அத வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாய்ஸ் லால என்ன பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம பார்த்திரலாம். ஓகேவா? சோ பாய்ஸ் லால நம்ம எதை கான்ஸ்டன்ட்டா எடுத்தோம்னா மோது எப்படி அந்த லாஸ் டிரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? சோ গ্যাস பாராமீட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் பிரஷர், இன்னொன்னு வந்து வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? சோ இந்த பாராமீட்டர்ஸ்ல நம்ம ஏதாவது ரெண்ட வந்து கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது மத்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் லால நம்ம எதை கான்ஸ்டன்ட்டா வச்சோம்? சோ பாய்ஸ் லால வந்துட்டு நம்ம டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்துச்சு. சரியா? ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் গ্যাস இருந்துச்சு நம்மளுக்கு. ஓகேயா? சோ அப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? சோ பாய்ஸ் லால நம்ம என்ன பார்த்திருப்போம்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே? சோ தி வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி பிரஷர் அண்ட் அங்க வந்து ஃபிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் গ্যাস நம்ம எடுத்துறோம். ஓகேவா? சோ அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? இங்க கான்ஸ்டன்ட்டா இருந்தது வந்துட்டு டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இது கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? V இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு P. தட் இஸ் வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிரஷர். ஓகே? இதுதான் வந்து நம்ம எங்க பார்த்தோம்? பாய்ஸ் லால பார்த்தோம். சரியா? இப்போ அடுத்து சார்ல்ஸ் லால எதை கான்ஸ்டன்ட்டா எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? பிரஷரை கான்ஸ்டன்ட்டா வச்சிருந்தோம். ஓகே? சோ பிரஷரை கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது நமக்கு எந்த ரெண்டு இதுக்குள்ள வந்து ரிலேஷன் உருவாச்சு? வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன் உருவாச்சு. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே? சோ இதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சரியா? சோ பிரஷர் கான்ஸ்டன்ட்டா வைக்கணும். ஓகேவா? சோ இது வந்து பாய்ஸ் லா, இது வந்து சார்ல்ஸ் லா. ஓகே? சோ அங்க பிரஷர் கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது நமக்கு கிடைச்ச அந்த ஈக்குவேஷன் என்ன? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அவகேட்ரோ லாக்கு வரலாம். ஓகேவா? சோ இங்க என்ன நம்ம கான்ஸ்டன்ட்டா வச்சோம் ஞாபகம் இருக்கா? பிரஷரும் வால்யூமையும் கான்ஸ்டன்ட்டா வச்சிருந்தாங்க. சாரி, பிரஷரையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டன்ட்டா வச்சிருந்தாங்க. அப்போ வால்யூம்க்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கும் நம்மளுக்கு ரிலேஷன் உருவாச்சு. சோ எப்படி பாருங்க. சோ பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே? சோ அப்ப அங்க நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, volume is directly proportional to number of atoms. okay? இந்த மூணுமா நம்ம அந்த லாஸ்ல பார்த்தது. அது மூணே நம்ம எழுதி இருக்கோம். சரியா? இங்க கவனிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா நமக்கு volume தான் இருக்கு. இங்க தான் pressure, temperature, number of atoms இருக்கு. okay? சோ நமக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாமே சேமா இருக்கறனால நம்ம இத வந்து சேர்த்து எழுதிடலாம் இல்லையா? ஈஸியா மூணையும் கம்பைன் பண்ணிடலாம். okay? சோ அப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த வி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு இந்த மூணு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூணுமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கு. சோ வி இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. இது அப்படியே எழுதிடலாம் 1/P. இது அப்படியே எழுதிடலாம். டி தான் எழுதுங்க, 1/ எழுதக்கூடாது. ஏன்னா இங்க எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அந்த ரிலேஷன் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. ஓகேவா? சோ இங்க டி, இங்க என். இந்த எண்ணை நம்ம கீழே எழுதக்கூடாது. புரியுதா? ஏன்னா இதை நம்ம ரீட் பண்ணும்போது இதே மீனிங் நம்மளுக்கு வரும். சோ வி வந்து இதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, அண்ட் என் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேவா? சோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ நமக்கு இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டன்டா மாத்திரலாமா? நம்ம ஈக்குவல் டு போடுறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? சோ வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே? சோ கான்ஸ்டன்ட் இருக்கீங்க. சோ இது வந்து என்ன பண்ணிரலாம்? இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா நம்ம? சோ இந்த பி வந்து டினாமினேட்டர்ல இருக்கறனால எங்க வந்துரும்? இங்க வந்துரும்.
divided by inga tn vandu enga vandrum inga vandrum puriyuda so inga relation eppadi vanchum theriyuda idha nam equal nu maathrom appo inga constant nu eludhirrom nam idha fulla inga pakkam kondu vandrom seriya inda equation ah da nam enna solluvona combined law of gas idha enna solluvom combined law of gases seriya ipo inda equation varaikku puriyuda ipo inda constant ah nam enna da edukka porom appadina idu vandu boltzmann constant ah okay ah inda constant enadhu boltzmann constant seriya so that is indicated as kb so which is nothing but boltzmann constant seriya so inda constant kana values enna nu paathina 1.38 into 10 to the power minus 23 joule per kelvin seriya so inda constant enna da irukku boltzmann constant ah irukku and the values enna nu paathina 1.38 into 10 to the power minus 23 joule per kelvin adu eppadi indicate pandrom appadina kb appdi indicate pandrom okay va so appo the equation adukku thagana nam eludiralama constant nu irukra edathila enna pandrom kb so P V T N is equal to K B. Chariya. So ipo idan dasai kondu vandukalam. So P V is equal to K B N T. Chariya. Ipo ipo irukku. Idhula ipo nama enna pandrom paarenga. Indha N gradu enna appadina number of atoms in the gases. Chariya. So இப்ப நம்ம ஒரு gas எடுத்துக்கோம் அப்படினா அதுல எவ்வளவு number of atoms இருக்கு அப்படிங்கறதுதான் okay இப்ப ஒரு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுவோம் 1 meter cube gas நம்ம எடுத்துக்கோம் அப்படினா அதுல எவ்வளவு atoms இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இங்க எடுத்துக்கோம் பட் atoms வந்து நமக்கு ரொம்ப ஹியூஜ் நம்பர்ல இருக்கு okay சோ அவ்வளவு பெரிய நம்பர் வந்து இங்க நம்ம எப்பவுமே எழுதிட்டே இருக்க முடியாது okay சோ அப்ப ஷார்ட்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஷாப்ல போய் நான் எனக்கு வந்து 12x வாங்கணும் ஓகேவா சோ இத நம்ம 12x அப்படினு சொல்வோமா இல்ல 1 டசன் அப்படினு சொல்வோமா நம்ம என்ன சொல்வோம் 1 டசன் சொல்றேன் நம்ம 12 அப்படினு எண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஓகே இதே 1 டசன் அப்படி சொல்றேனா அதுக்குள்ள எனக்கு எத்தனை வந்திருது 12 வந்திருது இப்போ 24x வாங்கணும் 2 டசன் தாங்க அப்படி நம்ம கேட்க போறோம் சரியா சோ அந்த நம்பரை நம்ம வந்து சொல்றதுக்கு பதிலா அத ஷார்ட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம் 1 டசன் 2 டசன் 1 pair 2 pair அந்த மாதிரி நம்ம சொல்லிரோம் ஓகேவா சோ அதே மாதிரி இங்க எனக்கு நிறைய ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இருக்கறனால இத நான் ஷார்ட்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படினா மோல் அப்படிங்கறத யூஸ் பண்ண போறேன் ஓகே இங்க நம்ம x வாங்குறப்ப டசன் அப்படினு சொல்லிரோம் பட் இங்க வந்து என்ன சொல்லிரோம் மோல் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ மோல் அப்படினா இப்போ 1 டசன் குள்ள 12x அப்படிங்கறது அடங்குது இல்லையா சோ அதே மாதிரி 1 மோல் குள்ள எவ்வளவு இப்போ 1 மோல் ஆஃப் gas அப்படி எடுத்துக்கோனா அதுல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படினா 6.023 into 10 to the power 23 சரியா இவ்ளோ வந்து அதுக்குள்ள நமக்கு அடங்கும் ஓகேவா சோ 1 மோல் ஆஃப் gas இப்போ 1 டசன் எடுத்தோம்னா 12x இருக்கு அதே மாதிரி 1 மோல் ஆஃப் gas எடுத்தோம் அப்படினா அதுல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கு உள்ள 6.023 into 10 to the power 23 மாலிக்யூல்ஸ் சரியா அப்போ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற gasல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சா போதும் ஓகே சோ அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்க வந்து நம்ம மோல்ல எழுதும்போது சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன்சைட் தி gas இஸ் நதிங் பட் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோலார் 2 மோலார் 3 மோலார் அது தெரிஞ்சா போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மியூ மோல் அப்படினு வெச்சுக்கோங்க இட் மே பீ எனிதிங் சோ அது 8 ஆ இருக்கலாம் 9 ஆ இருக்கலாம் 10 ஆ இருக்கலாம் ஓகே சோ என்ன நம்பரா இருந்தாலும் சரி அப்ப இங்க எப்படி எழுதுவோம் நம்ம மியூ இன்டு 6.023 இன்டு 10 டு தி பவர் 23 புரியுதா இப்போ 1 மோல்னா இந்த வேல்யூ இப்போ 2 மோல்னா 2 இன்டு திஸ் வேல்யூ 3 மோல்னா 3 இன்டு திஸ் வேல்யூ அப்ப மியூ மோல் அப்படினா மியூ இன்டு திஸ் வேல்யூ சரியா சோ திஸ் வேல்யூ இஸ் நதிங் பட் இது என்ன என்ன வேல்யூ இது நமக்கு அவகாட்ரோ நம்பர் இது எப்படினு சொல்றோம் நம்ம அவகாட்ரோ நம்பர் நம்ம பாத்துக்கோம் இல்லையா சோ இத அப்ப நீ இந்த வேல்யூக்கு பதிலா நீ என்ன எழுதிரலாம் n a அப்படி எழுதலாம்
is nothing but the same. இந்த வேல்யூ தான் இது ஓகேவா சோ இதுக்கு இந்த NA குள்ள வேல்யூ என்னது அவகாடோ நம்பருக்குள்ள வேல்யூ என்னது 6.023 × 10⁻³ புரியுதா அப்ப μ மோல்னா என்ன எழுதிரலாம் μ into அவகாடோ நம்பர் ஓகேவா சோ அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு பெர்சன்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படினா சோ μ into அவகாடோ நம்பர் சோ இது என்னதாமால இருக்கு சரியா அப்ப n க்கு பதிலா என்ன போட போறோம் mu into na சரியா சோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம n க்கு பதிலா we are going to place so k pv is equal to k b n க்கு பதிலா mu n a into t சரியா இப்போ ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த kb that is boltzmann constant இந்த அவகாட்ரோ நம்பர் into mu இத நாம என்னதா எழுதிக்லாம் அப்படினா r அப்படினு எழுதிக்லாம் ஓகே சோ அந்த rங்கிறது என்ன அப்படினா is nothing but universal gas constant இது என்னது universal gas constant ஓகே சோ அதோட இந்த கான்ஸ்டன்ட்னாலே நமக்கு மாறாது அப்படியே இருக்கும்னு அர்த்தம் அந்த வேல்யூ என்ன அப்படினா 8.31 joule per mole per kelvin okay idu avrude unit okay va so universal r ingiradhu nam edhukaga replace pannirukom kb mu na ku badala so it is nothing but universal gas constant so value of the universal gas constant is 8.31 joule per mole per kelvin okay va so universal gas constant na டைம் மாறும்போதோ இல்ல லொகேஷன் மாறும்போதோ எனக்கு இந்த இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஓகே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சரியா சோ அந்த அந்த வேல்யூ 8.31 வந்து எதுக்கு r கான வேல்யூ சரியா சோ we get the equation as pv is equal to rt it is nothing but ideal gas equation இந்த ஈக்குவேஷன் தான் என்னது ஐடியல் gas equation ஓகே சோ ஐடியல் gas equation so in the equation ku neenga innor name kudukala enna appadina it is equation of states enadhu equation of states seriya because it gives the relation between the state variables na enna pressure volume temperature so ivulku or relation kudukalanaala idhu vandha enna solrom equation of state appdi solrom puriyuda so ideal gas equation vandha romba easy ஃபர்ஸ்ட் பாய்ஸ் லா சார்ல்ஸ் லா அவகாட்ரோ லா எழுதிக்கிறோம் மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம் சோ தட் ஈக்குவேஷன் வி கேன் கால் இட் அஸ் கம்பைன்ட் லா ஆஃப் காஸஸ் சோ அதுக்கு அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சோ அந்த பிளேஸ்ல kb கொண்டு வரோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த n வந்து டிரைவ் பண்ணி எழுதுறோம் சோ n க்கு வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் μ na ஓகே சோ ஏனா நம்ம ஷார்ட்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இல்லட்டா இல்ல எவ்ளோ இருக்கோ எல்லாத்தையும் நம்ம நம்பர்ல கொண்டு வந்து எழுதுறோம் சோ அதுக்கு நம்ம ஷார்ட்டா நம்ம எழுதியாச்சு ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் இந்த kb mu na மட்டும் என்னதா எழுதிக்கிறோம் r which is nothing but universal gas constant and its value is 8.31 joule per mole per kelvin ஓகே and this equation you can call it as a ideal gas equation or it is an equation of state because அது state variables குள்ள ஒரு ரிலேஷனை கொடுக்கறனால நம்ம we can call that as a equation of state ஓகேவா thank you students students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ